பத்து வருஷமாக ஆட்டோ ஓட்டியிருந்தேன், இல்லை பேசஞ்சர் ஆட்டோ ஓட்டியிருந்தேன், லோடு ஆட்டோ ஓட்டியிருந்தேன். அப்படி தான் என் வாழ்க்கை அப்படியே பயணமாக இருந்தது. எங்கள் அப்பா வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிரியாணி மாஸ்டராக இருந்தார், அதனால் அவங்க மூலியமாக அப்படியே பகிர்ந்து வந்து தான் இந்த பிரியாணி இருக்குது. ஃபேமிலி பிஸ்னஸ் தான் இது. சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இன்றைக்கி கூட என் கடைக்கு சாப்பிட வரவங்களை வந்து 50 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டேன்னா இதுதான் லிமிட்டுன்னு கிடையாது. அவங்க வயிற்றுக்கு பசின்னு கேட்டாங்கன்னா இன்னொரு கரண்டி கூட நான் எக்ஸ்ட்ரா வைப்பேன். ஆனால் அவங்க கீழே கொட்டணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக செம்ம திட்டு திட்டுவேன். ஏன்னா இன்றைக்கி நான் இந்த 50 ரூபாய்க்கு நான் போகிறேன்னா அதை நம்பி தான் கஸ்டமர் வராங்க. ஹலோ, வெல்கம் டு பகோடா பாய்ஸ். நம்ம நீங்கள் எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா வில்லிவாகத்து வந்திருக்கோம். ஸோ வில்லிவாகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பண்ண போகிற ப்ளாக் இது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வந்து ஒரு பீஃப் பிரியாணி போடுற கடைக்கு தான் வந்திருக்கோம். வேறு லெவல் குவாலிட்டி. ஆக்சுவலாக வந்து இவங்களோட மேக்கிங் வந்து எல்லாமே நான் ஷார்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணதுனால அவங்க மேக்கிங்லேருந்தே இருக்கேன். குவாலிட்டி வேறு லெவலில் இருந்தது, செய்கிறதே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ணன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்தோட லொக்கேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து வில்லிவாக்கம் பஸ் டிப்போ. இந்த பஸ் டிப்போலேருந்து அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டாஸ் பேங்க் இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா கடை வச்சிருக்காரு. ஸோ ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பீஃப் பிரியாணி. ஸோ இதான் அந்த கடையோட லொக்கேஷன். அண்ட் அண்ணனை பற்றி சொல்லணும்னா ஒரு பப்ளிக் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் ஒரு 100 ரூபா 120 ரூபா பிரியாணி ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துட்ருக்காரு. அவங்க மேக்கிங்கில் இருந்தனால தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உள்ளே போய்ட்டு சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். அந்த அண்ணன் இருக்கார், அவர்கிட்டையும் பேசலாம், அந்த பப்ளிக்கிட்டையும் பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர், உங்கள் கடை பேர்லேன்னு ஆரம்பிச்சேன் சார். என்னோடய பேர் வந்து செபஸ்டின். ஓகேண்ணா. இந்த வில்லிவாகத்தில் வந்து 5 வருஷமாக வச்சுட்டுருக்கேன். என்னோடய கடை பேர் வந்து மன்னா பிரியாணி சென்டர்னு வச்சு. எப்படி 50 ரூபாய்க்கு பிரியாணி கான்செப்ட் எப்படி என்ன பண்ணுறது? கஸ்டமர் எங்கே கம்மியான ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்னு முதல்ல மக்களோட எதிர்பார்ப்பு தான் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அதனால தான் நான் ஸ்டார்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்குமே 50 ரூபா பிரியாணி தான் போட ஆரம்பித்தேன். அதனால் வர கஸ்டமர் கூட நல்லா திருப்தியாக இருக்கும். 50 ரூபா பிரியாணி தான் இப்போ. 50 ரூபா இன்றைக்கி 50 ரூபா பிரியாணி தான். ஆரம்பத்தில் சிக்கன் பிரியாணி போட்டிருந்தேன். சிக்கன் 60 இது பகோடா, சிக்கன் பகோடா, பீஃப் பகோடா, பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணின்னு தான் கம்பல்சரி இருக்கும். சிக்கன் பிரியாணி இப்போ இந்த லாக்டவுனால் கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஆமாம், அந்த கொரோனா பாதிப்பு இருக்கிறதுனால இது பறவை காய்ச்சல் அது இதுன்னு சொல்லி பயன்படுத்தினால அதனால் பீஃப் பிரியாணி மட்டும் கம்பல்சரி. எப்படி நான் 50 ரூபாய்க்கு போகிறீங்க, உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? கண்டிப்பாக கட்டுப்படி ஆகுதுன்னா எப்படின்னா நான் 1 கிலோக்கு வந்து 8 பிளேட் தான் சார் அடிக்கிறேன். மற்ற வியாபாரி மாதிரி அதிகமாக சம்பாதிக்கணுன்றதுனால கொஞ்சோண்டு வச்சு அதிக லாபம் வைப்பாங்க. ஒரு 70 ரூபா 80 ரூபான்னு பாருங்க. 50 ரூபாய்க்கு வச்சு 8 பிளேட் அடிக்கும். 400 ரூபா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300 ரூபா 350 ரூபா வந்துடும். எனக்கு அதில் 150 ரூபா 200 ரூபா கிடச்சா போதும் 1 கிலோக்கு. நான் இப்போ ஒரு நாளைக்கு வந்து 7 கிலோ 6 கிலோ பண்ணுறேன்னா எனக்கு ஒரு 1000 ரூபா எல்லாம் செலவு போக ஒரு 800 ரூபா 1000 ரூபா எனக்கு கிடைக்கும். அது ஒன்றுன்னு பார்த்தா எல்லாரும் ரெண்டு பேர் 50 ரூபா நிற்கும் போது 1 கப் அங்கே 2 கப் வைக்கிறீங்களா எப்படி? அதுதான் சார் சொல்கிறேன். 1 கிலோக்கு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு திருப்தியாக சாப்பிட்லாம். 8 பேர் வீட்டிலலாம் சாப்பிட்ணுன்னா அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா 6 பேர் சாப்பிட்லாம். சில பேர் வெளியிலலாம் ஒர்க் முடிச்சுட்டு வந்தாக்கா 8 பேர் சாப்பிட்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இதுவே பண்ணுவேன். இப்போ நான் 6 கிலோ போட்டேன்னா எனக்கு இவ்வளோ தான் வரணுன்ற எனக்குன்னு ஒரு இது இருக்குது. அந்த லாபத்தை வரைக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். புதினா சட்னி இருக்கும், தயிர் பச்சடி இருக்கும், ப்ளஸ் பீஃப் பகோடா இப்போது லாக்டவுன்னால போடாமல் இருக்கேன். பீஃப் பகோடா, சிக்கன் பகோடா, சிக்கன் பிரியாணி எல்லாமே. ஆமாம், 50 ரூபா சிக்கன் பிரியாணி தான். எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஏதாவது பார்சல் உண்டா? ஆஹா, எக்ஸ்ட்ரா வந்துன்னா முட்டை வச்சுன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பேன். மற்றபடி எப்போவுமே எங்கே வந்தாலும் சரி 50 ரூபா தான் பிரியாணி. மக்களோட வரவேற்பு இந்த 5 வருஷத்தில் ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படின்னா ஒரு நாள் போடுவேன், நிறைய மீந்து போவோம். 5 கிலோ தான் போடுவேன், 2 கிலோ தான் வியாபாரமாக, 3 கிலோ. அதனால் ஒரே ப்ராப்ளமாக இருக்கும். அது என்ன, எப்படி கஷ்டப்பட்டு நானும் என் ஒய்ஃபு ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் கடை வாங்கி சரி டெய்லி கடை போடணுமேன்ட்டு நாங்கள் அப்படியே கடை போட்டு இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 8 கிலோ 7 கிலோ வியாபாரம் பண்ணுறதுக்கு இப்போது கஸ்டமர் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு குட்டு ஒரு இது தான் இருக்கும், மெசேஜ் தான் இருக்கும். அவங்க இதில் இதுக்கு முன்னாடி ஆட்டோ தான் ஓட்டியிருந்தேன். ஆட்டோ டிரைவராக இருந்தேன். 10 வருஷமாக ஆட்டோ ஓட்டியிருந்தேன், இருந்தேன் பேசஞ்சர் ஆட்டோ ஓட்டியிருந்தேன், லோடு ஆட்டோ ஓட்டியிருந்தேன். அப்படி தான் என் வாழ்க்கை அப்படியே பயணமாக இருந்தது. அது என்னவோ கடவுளோட கிஃப்டானது இல்லை. என் கையில் அந்த ஒரு கை பக்குவத்தை கொடுத்துருக்காரு. கல்யாண ஆர்டரு, ஃபங்க்ஷன் ஆர்டர் எதாக இருந்தாலும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாசத்தில் 1-2 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. பீஃப் வந்து எப்போவுமே அலால் தான் நான் வாங்குவேன். ஏன்னா நம்மக்கிட்ட பாதி பேர் வந்து முஸ்லீம்ஸ் தான் வருவாங்க சாப்பிட்றது. நான் எப்போவுமே எனக்கு எப்படி டேஸ்ட்டு எப்படி கொடுக்கணும்னு தெரியுதோ அதை மட்டும் தான் நான் கொடுக்குறேன். மற்றவங்கள பார்த்து செய்யணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிரியாணி மாஸ்டராக இருந்தார். அப்புறம் என் தம்பி மார்ட்டின்ன்றவர் அவரும் பிரியாணி கடை வச்சுருக்காரு ஆவடி ரோடு மேலே. அதனால் அவங்க மூலியமாக அப்படியே பகிர்ந்து வந்தது தான் இந்த பிரியாணி இது. இது வந்து முன்னாடி ஃபேமிலி? ஆமாம், ஃபேமிலி பிஸ்னஸ் தான் இது. அப்பா வந்து பிரியாணி மாஸ்டர் தான் அவர். அப்பா பேர் சௌரி. எல்லாமே அவங்க மூலியமாக அப்படியே வந்தது தான் இது பிரியாணி.
ஷார்ப்பாக 11 மணி 11:15 வந்துடுவேன். 2:30 காலி பண்ணிட்டு போயிடுவேன். என் கடை வந்து வில்லிவாக்கம் டெர்மினஸ் தான், பஸ் டிப்போக்கு பேக் சைடில் ஏஜிஎஸ் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய கடை இருக்குது. அப்படி இல்லைன்னா அப்படியே மணப்புரம் பேங்க்கு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான். ஒரு உணவுத் தொழில் நடத்துகிறவரா, உணவு வேஸ்ட் பண்ணுற மக்களுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணலாம்? சத்தியமாக ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து லாக்டவுன் பிரச்சனை தான் இருக்குது. சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இன்றைக்கி கூட என் கடைக்கு சாப்பிட வரவங்களை வந்து 50 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டேன்னா இதுதான் லிமிட்டுன்னு கிடையாது. அவங்க வயிற்றுக்கு பசின்னு கேட்டாங்கன்னா இன்னொரு கரண்டி கூட நான் எக்ஸ்ட்ரா வைப்பேன். அதை பற்றிலாம் நான் எதுவுமே நான் கவலையப்பட மாட்டேன். ஆனால் அவங்க கீழே கொட்டணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக செம்ம திட்டு திட்டுவேன். ஏன்னா அந்த சாப்பாடோட அருமை வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி நான் இந்த 50 ரூபாய்க்கு நான் போகிறேன்னா அதை நம்பி தான் கஸ்டமர் வராங்க. அதனால் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. கஸ்டமராக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, சாப்பாடை மட்டும் எக்காரணம் கொண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட வயிற்றுக்கு என்ன உங்களால் முடியுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. அது இல்லையா, இல்லாதவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி எதனா ஒன்று பண்ணுங்கள். நான் நிறைய மண்டபத்துலலாம் பார்த்துக்கிறேன், அள்ளி வச்சுருவானுங்க, அதை அப்படியே தூக்கின்னு போய் குப்பைத்தொட்டியில் போட்டுருவாங்க. முன்னாடியெல்லாம் வந்து ரோட்டில் கொட்டும் போது நாய்ங்கெல்லாம் வந்து சாப்பிடும். பெரிய குப்பைத்தொட்டியை ஒன்று பெருசாக ஒன்று வச்சுருக்காங்க, அது உள்ளே தூக்கின்னு போய் போட்டால் அந்த நாய் கூட சாப்பிடாது. அது டோட்டலாக அது வேஸ்டேஜாக தான் போகும். அதனால் யாருமே சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே அண்ணன்கிட்ட சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருந்தது. இங்கே வேலை முடிச்சுட்டு எப்பயுமே வரும்போது இங்கே தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஒர்த்தாக இருக்குது, நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இல்லை ப்ரோ, இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரோம், எங்களால் 120 ரூபா 150 ரூபா கொடுத்து வெளியே சாப்பிட முடியாது. சரி, இது மாதிரி கடல டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, ஒர்த்தபிளாகவும் இருக்குது. சரி, அதனால் நாங்கள் எங்கே சாப்பிட்டுப்போம். 50 ரூபா ஒரு பார்சல் வாங்கிட்டு போய் ஒரு பார்சல் வாங்கிட்டு போய் அதுலேயே நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி கூட சாப்பிடுவோம். கொடுத்து சாப்பிட்றோம், அந்த காசுக்கான ஒர்த்து இருக்குது. ஒர்த்து இருக்கிறதுனால தான் வராங்க, இல்லைனா யாரும் வரமாட்டாங்களே. இங்கே நான் வந்து பாடியிலேருந்து வரேன். ஸோ இந்த கடை பிரியாணி நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டு வந்துட்டுருக்கேன். நேற்றே கிடைக்கல, ஃபுல்லாக வச்சுட்டாங்க. திருப்தி இருக்குது சார். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, இதில் மார்க்கெட் இப்போ இருக்குது. சென்னை சிட்டியில் வந்து 80-70 தான் ஆஃப் போடுறாங்க. ஒரு காசுக்கு கேத்த ஒரு இது சொல்லுவாங்களே, திருப்தியாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன், எங்களுக்கு எங்கள் ஏரியாவிலே எல்லாத்துலையும் இருக்கும். அவ்வளோ தூரம் நம்ம இங்கே வரணும். எதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டேஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை திருப்தியாகிறதுனால விஷயம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ரிப்பார்ட் வந்துட்டோம். ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி எல்லாமே போட்டுருந்தாங்க. ஸோ இந்த என்ன சொல்கிறேன், இந்த கோவிட்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணன் வந்து வெறும் பீஃப் பிரியாணி மட்டும் இப்போ போட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து 50 ரூபாய்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பீஃப் பிரியாணி கொடுத்துட்ருக்காரு. அண்ட் வந்து நான் மேக்கிங்லேருந்தே இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். மசாலாலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக. மசாலாலேருந்து எல்லாமே அதுக்கேற்ற ப்ரொபோஷனில் சூப்பராக போட்டு செஞ்சார். அண்ட் வந்து மீட்டும் வந்து ப்ரோக்கிட்ட கேட்டேன், எல்லாமே ஹலால் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துலாம். 1, 2, 3, 4, 5, 6 நிறைய குட்டி பீஸ் இருக்குப்பா. சின்ன பீஸாகவே ஒரு 10 பீஸ் கிட்ட இருக்குது. 10 பீஸ் உள்ளே கூட 1-2 கிடக்கு. ஸோ இவ்வளோ பீசஸ் போட்டு, அதாவது இங்கே பாருங்கள், ஸோ இவ்வளோ பீசஸ் போட்டு அண்ணா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரைஸை பாருங்கள், ரைஸோட டெக்ஸ்சர் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். அண்ட் ரிவ்யூக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோட்டில் நின்று சாப்பிட முடியாதுன்றதுனால அண்ணன் வீட்டு வாசலில் நின்று நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ ரைஸோட ஒரு ட்ரை போயிடுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டும் ரைஸோட அந்த அரோமா வேறு லெவலு. அண்ட் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பிளெண்டாக இருக்குது. ரொம்ப அந்த நீங்கள் பார்க்குறதாலே தெரியும், எங்கேயுமே அந்த தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக தக்க தக்கையெல்லாம் எதுவுமே கிடையாது. நீட்டாக சிம்பிளாக இருக்குது. ஒரு 100 ரூபா பிரியாணி நீங்கள் சாப்பிடும்போது என்ன மாதிரி ஒரு இது எடுத்துப்பீங்க, அதாவது மசாலா ஃப்ளேவர்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற ஒர்த்து இருக்குது. வேறு லெவல் ரைஸ் மட்டும் ட்ரை பண்ண சூப்பராக இருக்குது. அண்ட் ரைஸ் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா பிரியாணி எல்லாம் சில பேர் அடித்து உடச்சிடுவாங்க. ரைஸ்லாம் நீட்டாக ப்ரொபோஷன்லாம் ப்ராப்பராக வந்து கட் பண்ணி போடுறாரு. ஈவன் கலர் கூட ரொம்ப மைல்டாக தான் போடுறாரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததா நம்ம கொஞ்சமாக பீஸ் எடுத்து வச்சுப்போம். பீஸ் எடுத்து காட்டுறேன் பாரு, வேறு லெவல். இந்த பீஸோட சாஃப்ட்னஸ் பயங்கரமாக இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. ரைஸ் கூட அப்படியே வச்சு அப்படியே பிச்சு ஒரு ரவுண்ட் போய்டும் அப்படின்னு பார்ப்போம். அந்த பீஸ் மேலே இருக்க மசாலா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஒரு மட்டனுக்கு ஏற்ற அந்த ப்ரொபோஷன் அளவுக்கு குக்கிங் வந்து நல்லா குக்காக இருக்குது. கறியோட சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. இந்த பீஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. மசாலாவோட பேச்சப் பார்த்தீங்கன்னா நல்லா கறி வரணும், உள்ள வரைக்கும் நல்லா டெப்த்தாக வந்து இறங்கியிருக்கு. அண்ட் அந்த பீஸ் சாப்பிடும்போது வெறுமனே ஒரு மீட் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இல்லை. நல்லா மசாலா பிளெண்ட் ஆகி ஒரு ஒரு தொகு கறியோட ஒரு 75% ஆஃப் டேஸ்ட் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலு. பீஸ் முக்கியமாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு 50 ரூபா பிரியாணியில் வந்து இந்த மாதிரி பீஸ் குவாலிட்டி வந்து சீரியஸ்லி ஒர்த்து தான். ஸோ அடுத்ததாக வந்து ஸோ கொஞ்சமாக பீஸையும் வச்சுப்போம், ஏன்னா பீஸ் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. அடுத்ததாக
கொஞ்சமாக ஆனியன் எடுத்துக்கலாம். ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து தயிர் வெங்காயம் இது வெறும் வெங்காயம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பீஃப் பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். கூட வந்து ஒரு புதினா சட்னி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஸோ ஆனியன் அண்ட் கறி ரெண்டும் சேர்த்து மொத்தமாக வச்சு ஒரு ரவுண்ட் போயிடுவோம். எப்படி இருக்கு பார்ப்போம். ஆனியனோட கறி வச்சு சாப்பிட பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, அந்த ஆனியனுக்குனே ஒரு காரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ரா ஆனியனாக நீங்கள் சாப்பிடும்போது அந்த மீட் கூட அது வந்து கொஞ்சம் ஸ்பைஸாக கொடுக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு சட்டிலான பிரியாணின்னு சொல்லலாம், ரொம்ப ஹெவி ஸ்பைஸ் கிடையாது, ரொம்ப மீடியமான ஸ்பைஸு, எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு ஃபேமிலி பீப்புளும் வந்து அதாவது கிட்ஸ் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ஒர்த்து 50 ரூபாய்க்கு ஒரு நல்ல குவாலிட்டி, அதை நான் சீரியஸாக சொல்கிறேன். 50 ரூபாய் நான் நிறைய பீஃப் பிரியாணிஸ் பண்ணியிருக்கேன், அதில் வந்து இது சூப்பர் குவாலிட்டி. ஏன்னா வந்து சிக்கன் பிரியாணி நான் 50 ரூபாய்க்கு ஒரு சில கடைகள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், அந்த கடையில் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்திருக்கு. பட் பீஃப் பிரியாணியில் இந்த குவாலிட்டியில் ஃபஸ்ட் டைம் நான் இதான் இந்த கடையில் தான் ட்ரை பண்ணுறேன். கொடுக்குற காசுக்கான ஒர்த்து இருக்கான்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 150%, 200% கண்டிப்பாக ஒர்த்து தான். சொல்லும் போதே சொல்லியிருந்தார், லைக் வந்து ஒரு ஏழை மக்கள் வந்து எளிதாக வந்து ஈஸியாக ஒரு இருக்கிற காசை வச்சு வாங்கி சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ப்ரைஸிங் வைக்கணும் தான் தம்பி 50 ரூபாய்க்கு வச்சோம் அப்படின்னாரு. ஆரம்பகட்டத்துலேருந்து 50 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தாராம். அண்ட் வந்து அண்ணன் சிக்கன் பிரியாணி போட்டுட்டு இருந்திருக்காரு, மேபி வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்து அண்ணன் கடையில் வந்து அதையும் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் யாராவது கால் பண்ணுறீங்கன்னா அண்ணன் எப்போ போடுறாருன்னு கேட்டுக்கோங்க. இப்போ பீ பிரியாணி கொடுத்துட்ருக்காரு. அண்ட் ஒரு 100 ரூபா பிரியாணி 120 ரூபா பிரியாணி என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை தாராளமாக அந்த 50 ரூபா பிரியாணியில் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக நம்பி வந்து சாப்பிட்லாம். இப்போ வந்தீங்கன்னா அண்ணன் கிட்ட கால் பண்ணி பேசிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் மரம் கிலோமோஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ தான் கைஸ் வீடியோ முடிஞ்சு சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா பிரியாணி வேற லெவலில் இருந்தது. அண்ட் பிரியாணி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட இடம் அண்ணனோட வீட்டுக்கிட்ட போய் சாப்பிட்டு வந்தேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்சல் சர்வீஸ் மட்டும் தான் கொடுத்துட்டுருக்காங்க, அதனால் அந்த வீட்டுக்கிட்ட போய் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அண்ட் சாப்பிட்ட பிரியாணியோட டேஸ்ட்டு கேட்டிங்கன்னா சீரியஸ்லி 50 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கான குவாலிட்டியான பிரியாணியில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதை தாராளமாக அண்ணங்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து பார்சலில் கொடுத்துட்டுருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, சென்னையிலேருந்து மற்ற ஊர்லேருந்து வரும்போதோ இல்லை மற்ற ஸ்டேட்லேருந்து வரும்போதோ வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு உணவகமாக அமையுது. ஒரு குவாலிட்டியான பிரியாணி ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியில் நல்ல காஸ்ட்டில் கொடுத்துட்டுருக்காரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கீழே பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா. அண்ட் இந்த கடையோட லொக்கேஷன் எங்கேருன்னு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் பஸ் டிப்போ, அப்படியே காமி வில்லிவாக்கம் பஸ் டிப்போ, அப்படியே அந்த பஸ் டிப்போ அந்த ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா அண்ணன் கடை போட்டிருக்காரு. இப்போ நான் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டஸ் பேங்க் இருக்குது ஓகேவா. அந்த பேங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டு வில்லிவாக்கம் பிரான்ச்சு அசட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அண்ணன் கடை வச்சிருக்காரு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கீழே பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ டில் நெக்ஸ்ட் டைம் இந்த வாய்ஸ் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்புடன் பக்கட பாய்ஸ். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதனா.